மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருமம்மா. கவிமணியின் அழகான கூற்று. உலக மகளிர் தினம் இன்று கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை சார்ந்து நம் தேவேந்திரகுல சமூகத்தின் சார்பாகவும் இன்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுதும் பரவி கிடந்த நம்முடைய சமூக உறவுகளை தேடி நம் தலைவர் ஐயா சொல்வார், உறவை தேடிய உன்னத பயணம் என்று. அருமையான வரிகள். எம் மல்லத்தியர்களையும் மல்லர்களையும் இனம் கண்டு இன்று சிதறும் முத்துக்களாக இங்கே ஒருங்கிணைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் நமது அண்ணன். தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அடையாளம் தெரியாமல் இருந்தோம். ஒன்றாகவே பயணிப்போம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட ஒன்றாகவே உறவாடி கொண்டிருப்போம். ஆனால் நம் இனத்தின் பெயரை சொல்ல கூச்சப்பட்டு இருவருமே ஒன்றாக நண்பர்களாக பயணித்து கொண்டிருக்கும் வேளையில் கூட நான் இந்த இனந்தான் என்று சொல்ல வெக்கப்பட்டு கொண்டு இருந்தோம். அவர்களையெல்லாம் இன்று ஒன்று திரட்டி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் என்ற ஒற்றை கொடையின் கீழ் கொண்டு வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய மல்லர் இனம். மிகப்பெரிய பெருமை. என் ஜாதியை சொல்லுவதற்கு நான் கூசிக்கொண்டிருந்தேன், இந்த ஜாதியா என்று ஏளனப்படுத்தினார்கள். படிக்கும் காலத்தில் கூட அப்படி ஒரு இனத்தில் பிறந்துவிட்டோமே என்று கூச்சப்பட்டு கொண்டிருந்த நம்மை இப்படி ஒரு இனத்தில் உதித்திருக்கின்றோமே என்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இன்று இந்த உறவை தேடிய உன்னத பயணம். பாருங்க, சமத்துவம், சமத்துவத்துக்காக தான் தோன்றியது இந்த உலக மகளிர் தினம். இன்று நாம் அதை கண்டு இருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக மகளிர் தினம் என்று சொல்வதா? இல்லை இல்லை, சமத்துவ தினம் என்று தான் சொல்ல வேண்டும். நம் மன்னர்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு வரலாம். இந்த சங்கம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தலைவனால். நிறைய மீட்டிங்கில் நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணா எல்லோரும் பேசியிருக்காங்க. நிறைய கட்டமைப்புகளாக உருவாக்கணும், நிறைய பொருளாதார உதவியெல்லாம் செஞ்சு மிகப்பெரிய பலமாக இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது உண்மை இல்லை, நிழல் என்று. அந்த நிழல் என்று அடையாளம் கண்ட பிறகு அன்னார் போன்றோர், சண்முகசுந்தர அண்ணா போன்றோர் சற்றே விழிப்புணர்வு பெற்று யாரோ ஒருத்தர் பின்னால் நம்மள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது, எல்லாத்துக்கான உரிமையை நம்ம கொடுக்கணும், நான் மட்டும்தான் தலைவன் நிரந்தர தலைவன் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடாது, இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் தலைவர் பதவி காத்து கொண்டிருக்கிறது, அனைவருக்குமான சங்கம் இது, என்னுடைய சங்கம் அப்படின்னு மார்த்தட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பைலாஸ் ரெடி பண்ணாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி. இன்றைக்கி நான் தலைவர் பதவியில் உட்காந்துருக்கேன்லாம் பெருமைப்படாதீங்க, இன்றைக்கி இறக்கி விட்டுருவாங்க. அடுத்து என் மல்லத்தியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாற்காலிக்காக.
ஐயோ தலைவர் அம்மா பெரிய ஆள் போல இருக்கு, நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னா இல்லை, நான் உங்களை விட ரொம்ப சின்ன ஆள், என்ன முன்னாடி வந்துட்டேன் அதனால் பதவி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு, அப்படி ஒரு பைலாசை நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள், உழைப்பு கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லை, தமிழ்நாடு முழுதும் அந்த என்ஓசி வாங்கிறதுக்கு மணிமன்னன் உள்ளிட்ட, அதாவது சில பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வெளியில் வெளியில் சொல்லிடாதீங்க பேரை, நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை காப்பதற்காக நாங்கள் பாடுபடுறோம், நாங்கள் திரைமறைவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகள் இருக்காங்க. அப்படி ஒரு இந்த பைலாஸை ரெடி பண்ணி 3 ஆண்டுகளுக்கு பதவி, அனைவருக்கும் எல்லா கணக்கு வழக்கு காசு பணம் அத்தனையும் வெளிப்படைத்தன்மை, ஏற்கனவே இருந்த சங்கங்களில் அப்படி இல்லை, பணம் கொடுக்கறது மட்டும்தான் தெரியும், கணக்கு காட்ட மாட்டாங்க, இன்னமுமே அதுக்குள்ளே ஊறி போய் நிறைய பணம் காசை இழந்தவங்க அதிலிருந்து என்னடா சங்கம், ஏற்கனவே நம்ம நிறைய இழந்துட்டோம் இன்னொரு சங்கமா அப்படின்னு சொல்ல ஒரு குழப்பத்தில் இன்னமும் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக. அன்று அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஒருத்தி தான் வந்தேன், ஐயோ நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம், யா எந்த பொம்பளைங்களாவது போயிருக்காங்களா, நீ மட்டும்தான் போயிருக்கேன்னாரு எங்கள் வீட்டுக்காரர். இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டு போடணும், மிகப்பெரிய பெருமை, அத்தனை பெருமையும் எல்லா பெருமையும் இறைவனைக்க மாதிரி அத்தனை பெருமையும் அன்னார் அவர்களுக்கு தான், சண்முக சுந்தர அண்ணா. என்ன ஓய்வு பெற்றுட்டாருங்க பாருங்க, 16 வயசுதான் என்றும் 16 அண்ணாவுக்கு ஓய்வு பெற்ற ஒரு மாதிரியா இருக்காரு. டெய்லி நீங்கள் வாட்ஸ்அப்பை பாருங்கள், ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அவரோட நிகழ்வு இல்லாமல் இருக்காது, மிகப்பெரிய சக்தி, அந்த மிகப்பெரிய சக்தி துணையாக இருக்கணும் நம்ம, அப்போ தான் அது சக்தியாக இருக்கும், அவர் மட்டும் ஓடிட்டே இருக்க முடியாது, அவரோட சேர்ந்து நாமும் ஓட ஆரம்பிச்சிடணும். இந்த கூட்டம் இன்று கூடியிருக்கக்கூடிய கூட்டம் வெற்று கூட்டம் அல்ல, உணர்வு பூர்வமான கூட்டம். நேற்று ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன், ரொம்ப பெருமையாக இருக்க மேடம் நீங்களே கூப்பிட்டு பேசுகிறீங்க, நான் யாருப்பா, நீங்களே கூப்பிட்டு பேசுகிறீங்க, கோவை மாவட்டத்தில் சொன்னாங்க, ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாம், ஒரு 10 வருஷமாக ஒன்றா சாப்பிடுவாங்களாம் ஒன்றா பார்த்துவாங்களாம், ஒரு கூட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னொன்னே ரெண்டு பேர்த்துக்கும் தெரியுமா, கேள்விப்பட்ட கோவை மாவட்டத்து கூட்டத்துக்கு போனப்ப அப்படி ஒரு நம்ம ஜாதியை சொல்கிறதுக்கே வெக்கப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி பெருமை கொள்வோம், தேவேந்திரகுல வேளார சமுதாயம் யாருக்கு இங்கே தகுதி இல்லை, இவங்க இட ஒதுக்கீடு நமக்கு என்னத்துக்கு வேணும், படிக்க தெரியாதா நமக்கு, எல்லாத்தோடையும் போட்டி போட்டு முன்னேற தெரியாதா, மெரிட்டில் வருவோம், அப்படி வந்து சாதிச்சாதான் நமக்கு பெருமை. இன்னைக்கு நிறைய அரசியல் பின்னணிகள் நம்மை காட்சிப்படுத்துதோ இல்லை ஆட்சிப்படுத்துதோ தெரியல, ஆட்சிக்காக நம்ம பக்கம் பேசுகிறாங்களா இல்லை காட்சிக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல, எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்துட்ருக்கோம், இனியும் வேண்டாம், நமது வாக்கு நமக்கு தான், நமது வாக்கு நமக்கு தான், எங்க உலகத்துக்கே உணவு கொடுத்த பரம்பரை நம்ம, யாருக்கிட்ட போய் நம்ம கையேந்தணும், இதுக்கு ஏன் கையேந்திரோம், தென் மாவட்டங்களில் பாருங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு பிக் சல்யூட் போடுங்க, நம்ம உறவுகளுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படியே துடிச்சிட்டு நிற்பாங்க களத்தில், ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தான், அதெல்லாம் அவங்கள பார்த்து நம்ம வளர்த்துக்கணும், அந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமை இது எட்டப்பன் காட்டி கொடுத்த மாதிரி நாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தா நாம் இப்படியே தான் இருப்போம், நம்ம அந்த ஒரு ஊரில் ஒரு தனியாக ஒரு தெருவை ஒதுக்கி கொடுத்து நம்மளை உட்கார வச்சுருவாங்க,
பாருங்க, அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரமாகி அதில் கூட தீட்டு ஒட்டிக்குமா. கிராமப்புறங்களில் பாருங்கள், நகர்ப்புறங்களில் இப்போ நிறைய வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல காட்டுது. ஒற்றுமையாக நம்ம செயல்பட்டோமானால் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையை நம்மளுடைய சங்கத்தின் நோக்கமே பார்த்திங்கன்னா கல்வி பொருளாதாரம் அனைத்திலும் நம்முடைய சமூக மக்களை முன்னேற்ற செய்வது ஒன்று தானே. தான் அறிவுசார் மையம் மதுரையில் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டி கலக்கிட்டு இருப்பார், பொழுதனைக்கும் ஃபோட்டோ அடுத்தடுத்த. நேற்று ஒரு பொண்ணுகிட்ட பேசுனேன், சொன்னா இந்த பஞ்சபாண்டி இருக்காங்கல்ல மேடம், ஐயோ அடுத்த நிமிஷம் வந்து உதவி செஞ்சிருவார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஆளுமை. அவருக்கு மட்டும் வீட்டில் வேலை இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அந்த உணர்வு, நம்ம சமுதாயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வு கல்வியில் பொருளாதாரத்தில் அனைத்திலும் மீட்டெடுத்து கடைசியாக நம்ம வந்து இன்றைக்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய இடம் அரசியல்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவுன்சிலர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அது எப்படி கிடச்சிது? பொதுப்பட்டியலை கிடச்சிதா? இல்லை இல்லை, அங்கே நாம் தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. ரிசர்வ் தொகுதி அதுக்காக தான் அந்த, வேறு வழி இல்லை, நின்னா ஓட்டு போட்டு தானே ஆகணும். அந்த பெருமை நமக்கு தேவையில்லை. பொதுப்பட்டியலில் நின்று நாம் ஜெயிக்கணும், ஆளுமை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும். நம் மல்லர்களுக்கு இணையாக நின்று மல்லத்தியர்கள் ஆளுமை பெற வேண்டும். அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்போமே, நாங்கள் இருக்கோம் சொல்லலாம்ல, நாங்கள் இருக்கோம் பூஸ்ட் கொடுப்போம். அன்னாருக்கு நம்பிக்கை கொடுப்போம், நமக்காக உழைத்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம். அவ்வளோதான், நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, மற்ற ஜாதிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலையோ இதிலே போயிட்டாங்கன்னா ஒரு 4 பேத்தையாவது உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஆளுங்க எப்படா கீழே இழுத்து விடலான்னு நினப்பாங்க. உள்ளே நுழைஞ்சிட்டா ஐயோ நம்மளை விட இவன் செல்வாக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இழுத்து விடன்னு நினைப்பாங்க. அவன் எப்படி உயர்கிறான், அவன் எப்படி முன்னேறுகிறான் என்பதை இங்கே நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய சமுதாயத்தை சீர்தூக்கி பார்த்து உயர்த்த நாம் இந்த 2023 உலக மகளிர் தினத்தில் சபதமேற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்த நம்முடைய உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.